ஹே ஆஃபாம், வெல்கம் டு ஷாலி சேனல். உங்களுக்கு நிறையா பெயின் ஈறு போடுது இருக்கா? நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு பெயினே போகவே மாட்டேங்குதா? அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண வீடியோ கரெக்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேட் லைஸ் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ செய்ய போகிற சொல்யூஷன் வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா பெயின், ஈறு, பொடுகு எல்லாமே போயிடும். உங்களுக்கு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க இதை அப்ளை பண்ண, அதை அப்ளை பண்ணுன்னு. ஸோ நான் அதே மாதிரி நம்மளும் அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் நம் இந்த பெயின் வந்தால் போனால் ரிப்பீட்டு, வந்தால் போனால் ரிப்பீட்டு, வந்தால் போனால் ரிப்பீட்டுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற ரெமெடி வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே சுத்தமாக போயிடும். ஸோ ரெண்டே ரெண்டு திங்ஸ் வச்சு நம்ம ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணவா பாருங்கள். நீங்கள் வந்து நிறையா ஃபங்க்ஷன் போவீங்க, அப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் போடணும்னு நினைப்பீங்க. பட் நம்ம கொஞ்சம் தூக்கி வரனா போதும் அந்த ஈர் வந்து பல்ல காமிச்சிட்டு எழுச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், என்னடா அந்த ஹேர் ஸ்டைல் போட முடியாதே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற ரெமெடியை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சுத்தமாக ஈரே இருக்காது, நீங்கள் தூக்கி வரும்போது தெரியவும் தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடி வந்து வெறும் கொஞ்சம் ஈர் இருந்தால் தான் போகும் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. எவ்வளோ அதிகமான ஈர் இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கிடும். இந்த லைஸ் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு திங்ஸ்னு நான் அப்போதுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசகற்பூரம். ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எதனாச்சும் கோக்னட் ஆயில். நான் எடுத்த ஆயிலே தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கோக்னட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரசகற்பூரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ரெண்டு பீஸா, நாலு பீஸா உடச்சிக்கோங்க. ஸோ அது வந்து இருக்கிறதுலே குட்டி பீஸா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நிறையா நம்ம ஹேரில் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய ஹேராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து குட்டி பீஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரெண்டே ரெண்டு குட்டி பீஸ். மீதி ஆஃபை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, வேறு யாருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் தான் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு, இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறமேட்டா மீதி இருக்கிறத நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம தனியாக ஒரு குட்டி பீஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தூள் ஆகுற மாதிரி நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நான் எப்படி ஸ்மாஷ் பண்ணுறேனோ அதே மாதிரி. ரசகற்பூரம் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம மளிகை சாமான் கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அதை போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கூட நினச்சேன் இந்த சொல்யூஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிரும், வந்தால் போனால் ரிப்பீட்டு அப்படின்னு. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு ரொம்பவும் ஆச்சரியமாயிட்டேன். உங்களுக்கு வாழ்நாளில் பெயினே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டோம் இதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஈர் சீப்பை வச்சு இழுக்காமையே ஈர் எல்லாமே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஈர் சீப்பு வச்சு இழுக்கிறதே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, கரெக்ட் தானே? ஸோ இதை ஸ்மாஷ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஹேரில் தேய்க்கிற கோக்னட் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆயில் எடுத்துட்டு, அளவெல்லாம் கிடையாது இந்த ஆயிலுக்கு. ஸோ உங்கள் ஹேர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹேருக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ அளவு நீங்களே ஊற்றிக்கோங்க. ஆனால் ரசகற்பூரத்துக்கு மட்டும்தான் அளவு இருக்குது. எண்ணெய்க்கு வந்து உங்கள் ஹேர் எவ்வளோவோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும் தானே? ஸோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹேண்ட் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட லைஸ் சொல்யூஷன் ரெடி. ஸோ இந்த வந்து ரசகற்பூரம் போடுறோம், நம்ம ஹேரில் வந்து அந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அது வந்து ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறமேட்டா ஒரு நெக்ஸ்ட் டேவே அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, இதனால் ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேரில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஃபுல் ஹேர்லேயும் தேய்ச்சிக்கலாம். ஸோ அதோடய ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. நீங்கள் இப்போ பாருங்கள், இவங்களோட ஹேரில் வந்து கொஞ்சம் ஈர் இருக்கும், உங்களுக்கு லைட்டாக தெரியுது. இவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கேமராவில் கொஞ்சம் லைட்டிங்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல கேமராவில். பட் நேரில் வந்து நிறையாவே இருக்குது.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பிஃபோர் ரிசல்ட் காமிக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன தான் நம்ம ஹேர் வந்து க்ளீனாக வச்சுருந்தாலுமே, யாராச்சும் வீட்டுக்கு போய் நைட் ஸ்டே பண்ணும்போது அவங்க ஹேரில் இருக்கிற லைஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு அடுத்தவங்க ஹேரில் இருக்கிற லைஸ் வந்து நம்ம ஹேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ எனக்கு இந்த சொல்யூஷனை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே இதுதான். இந்த சொல்யூஷனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க ஹேரில் இருக்கிற ஹேர் லைஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஈறு பொடுகு பெயின் எல்லாமே போயிடும், நம்ம ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இப்போ நம்ம அந்த லைஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா சிக்க எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த லைஸ் சொல்யூஷனை உங்கள் கையில் எடுத்து ஆயில் நீங்கள் எப்படி நார்மலாக உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும், ஒரு இடம் கூட விடாதீங்க, எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. முக்கியமாக எந்த இடத்துல உங்களுக்கு நிறையா ஈர் இருக்கோ அந்த இடத்துல நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஃபுல் இடத்தையும் உங்கள் ஃபுல் ஹெட்டையுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க உங்கள் ஹேருக்கு. இந்த சொல்யூஷன் அப்ளை பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈர் இழுக்கணும்னா அம்மா வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஈர் சீப்பை வச்சு இழுப்பாங்க. நம்ம கத்துவோம், அழுவும், கதறுவோம், இருந்தாலும் இழுத்து தானே ஆகணும் பேணி ஈர் போகணும்னா. பட் இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈர் சீப் வச்சு ஈர் இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேன் சீப் வச்சே நம்ம ஈஸியாக ஈர் எடுத்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ஹேர் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கள் அப்பாவோட ஒயிட் பனியனை சுட்டுட்டோம். ஸோ அதை எடுத்து நம்ம ஹேரில் வந்து கட்டிக்கலாம். ஸோ அதை நல்லா டை பண்ணிக்கோங்க, டைட்டாக. அதை டை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து குளிச்சுடுங்க. நல்லா நார்மலாக ஷாம்பு போட்டு நல்லாவே குளிச்சுடுங்க. நீங்கள் நார்மலாக எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்த பிறகு உங்கள் ஹேரை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க, நல்லா துவட்டிடுங்க. ஸோ ஒரு மீடியமாக நல்லாவே துவட்டிடுங்க. ஸோ அந்த ஒயிட் கிளாத் நீங்கள் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கிளாத் போடும்போதே அந்த ஒயிட் கிளாத்தில் வந்து நிறையா லைஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கிளாத் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லாவே துவட்டிக்கோங்க. துவட்டும் போதே லைட்டாக அந்த லைஸ்லாம் எல்லாமே கீழே உதிர்ந்துடும். ஸோ அது உதிர்ந்த பிறகு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் ஈர் மட்டும்தான் இருக்கும், அதையும் ஈஸியான டெக்னிக்கில் எடுத்துடலாம். வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ அதை வந்து நல்லா துவைச்சிக்கோ, சீ துவைக்கணுமா, நல்லா துடைச்சிக்கோங்க உங்கள் மண்டையை. நீங்கள் தலை குளிச்சு வந்த பிறகு சிக்கு இருந்துச்சுன்னா சிக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து சிக்கு எடுக்கும்போதே பார்த்தோம், ஒரு பெயின் கூட இல்லவே இல்லை, ஈர் மட்டும்தான் இருந்துச்சு. ஈரையும் நம்ம ஈஸியான டெக்னிக்கில் எடுத்துடலாம், நீங்கள் பாருங்கள். ஈர் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து நல்லா ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வந்து லைட்டாக ஈரமாகவும் இருக்கணும், ஆனால் ஃபுல்லாக காஞ்சா மாதிரியும் இருக்கணும். ஸோ ஆனால் ஈரப்பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈர் இழுக்கும் போது நல்லாவே வந்துடும் எல்லா ஈருமே. ஸோ அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெயின் சிப் வச்சு நீங்கள் நார்மலாக எப்படி பெயின் இழுப்பீங்களோ அதே மாதிரி இழுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த இடத்துல ஈர் இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா இழுங்க. ஸோ அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா கிளியராகவே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் எப்படி ஈர் இருக்குன்னு, உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந் அவ்வளோ ஈர் வந்துச்சு. நாங்கள் பெயின் சிப் வச்சு இழுக்கும் போதே அவ்வளோ ஈர் வந்துடும் உங்களுக்குமே. ஸோ அது வந்து அந்த பெயின் சிப்புக்குள்ளே இருக்கிற ஈர் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருந்துச்சு. உங்கள் ஹேருக்கு நீங்கள் ஒரு கிளாத் டை பண்ணிங்களா, ஒயிட் கிளாத், அதை வந்து நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. அப்போது நீங்கள் இழுக்கும் போது உதிர்ற ஈரோ பெயினோ அது வந்து அந்த ஒயிட் கிளாத்தில் வந்துடும். ஸோ அந்த ஒயிட் கிளாத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஈர் இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அம்மா ப்ரெஷ் வச்சு அந்த ஈரெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் ஈர் இருக்கோ அந்த இடத்துல நல்லா பெயின் சிப்பு வச்சு அழுத்தி வாரிக்கோங்க. அப்போ தான் ஈரெல்லாம் நல்லா வரும். ஸோ நம்மளுக்கு பெயின் சிப்பு வச்சு வாரினாலே கொஞ்சம் சுகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஈர் சிப்பு தான் செம்மையாக வலிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சுகமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படியாச்சும் வாரி உங்கள் ஈர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகே.
இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஈரை கிளியராக காமிக்கிறேன். இங்கே எவ்வளோ ஈர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவள் ஹேரில் இருந்த ஈர் கொஞ்சம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவுமே எல்லாமே வந்துடும். ஈர் இருக்கும்போது அவள் கத்தவும் இல்லை. ஸோ அவள் வந்து அவள் பாட்டுக்கு அமைதியாக எடுத்துக்கிட்டா அவளுக்கே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அப்பாடி எல்லா ஈரும் போச்சு அப்படின்னு நல்லா அழுத்து இழுத்துட்டிங்கன்னா எல்லா ஈருமே வந்துடும். ஒரு 90% வந்துடும். மீதி 10% வந்து நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி நார்மலாக தலை வருவீங்களா, அப்போயே எல்லாருமே உதிர்ந்துடும். ஸோ நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 1/2 hour இழுத்த பிறகு இதுதான் இவ்வளோ வந்துச்சு. ஸோ அதை விட இன்னும் அதிகமாகவே வந்துச்சு. ஃபுல் கிளாத்துமே கவர் ஆகிடுச்சு. ஈர் அவ்வளோ இருந்துச்சு. கொஞ்சோண்டு பெயினும் வந்துடுச்சு நம்ம இழுக்கும் போதே. அப்பாடி எப்படியோ நம்ம ஈர பெயின் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, வலிக்காமல் கொள்ளாமல் ஈஸியாக எல்லா பெயினும் ஈரெலாம் எடுத்தாச்சு. இப்போ என் தங்கச்சிக்கு ரொம்பவும் நிம்மதியாக இருக்குது. நம்ம ஸ்கூல்லாம் பின்னால் போட்டு போவோம். அப்போ நம்ம சில பேருக்கு வந்து பேன் ஈர் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நிறையா பேருக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஆசைப்படுவோம். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் ஸ்கூலில் பேன் ஈர் பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லா ஈர் பேனும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எங்கள் அம்மா சும்மா மேலோட்டமாக அவளுக்கு சும்மா வாரி விட்டுட்ருக்காங்க, வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. நீங்களும் அந்த மாதிரி லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ரசக்கற்பூரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக டக்குன்னு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒரு நாள்லேயே கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் அந்த ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பவர் வரும். ஸோ நீங்கள் முன்னாடி இவளோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எப்படியே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேர்லாம் தூக்கி கிளிக் பண்ணும்போது அந்த ஈர் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ உங்களுக்கு கேமராவில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நிறையா கண்டென்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.